வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன்பட்டி ஊத்துக்குளியிலிருந்து, அதாவது எனது சொந்த ஊர்லேருந்து. இங்கே ஒரு மலைக்கோயில், கதித்த மலை என்கின்ற மலையிலே முருகன் அருள்வாளிக்கின்றார். அந்த மலை மண்டபத்திலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, ஒரு அருமையான தலைப்பு, சந்தேகம். இது எந்த மாதிரி வார்த்தை? சந்தேகம் என்ன செய்யும்? சந்தேகத்துக்கு மீண்டு வருவது எப்படி? சந்தேகம் முழு தோல்வியை தரும். சந்தேகத்திலிருந்து மீண்டு வந்தே தீர வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் 6000 கோடி பேர் இதுவரைக்கும் பிறந்து இறந்திருக்கின்றார்கள். அதிலே சில நூறுகள், சில ஆயிரங்கள் பெயர்களை நம்மளால் நினைத்து பார்க்க முடியும், அறிந்திருக்க முடியும். சினிமா நடிகர்கள், சில தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், பழைய தலைவர்கள், பழைய ராஜாக்கள் என உங்களால் ஒரு 500 பேர்த்த சொல்ல முடியும். அதிகபட்சம் அதாவது 6000 கோடி பேர்த்தில் 500 பேர் தான் ஞாபகத்தில் இருக்கிறோம். அப்போ பாக்கி இருந்தவன் எல்லாமே வீணாக வாழ்ந்துட்டு போயிட்டான். அந்த வீணாக வாழ்ந்துட்டு போன எல்லாத்துக்கிட்டுமே சந்தேக புத்தியோ, பயந்தாங்கொல்லித்தனமோ, அடுத்தது பொறாமையோ நிறைந்திருக்கும். சந்தேகம், பயம், பொறாமை, இந்த மூணும் ஒரு மனிதரை முற்றிலும் அழித்துவிடும். அவன் அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடும். இதிலிருந்து எப்படி வெளியில் வர? நான் எளிதாக சொல்கிறேன் நண்பர்களே. சந்தேகங்கள் யார் மேலே வருது? நம்பிக்கைக்குரிய ஜனங்கள் மேலே நம்மளுக்கு சந்தேகம் வரும். அது பேர் தான் சந்தேகம். எவ்வளோ ஒருத்தர் சந்தேகப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பொதுவாக ஒரு கருத்தோடு எடுத்துக்கலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்தேகப்படவும் வேண்டாம், நம்பவும் வேண்டாம். கொஞ்ச காலம் ஒருவரை நம்புவதாக இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைந்தபட்சம் 7.5 வருடங்கள் அவனோட நீங்கள் பழகணும். ஏன் 7.5 வருடங்கள்? சனி 3 வீடு தாண்டி போகிற வரைக்கும் ஒருத்தர் நீங்களோட நீங்கள் நட்பாக பழகிட்டீங்கன்னா, அவன் இப்போதான் ஒரு சுகஸ்தானத்தில் சனி இருந்திருக்கும், கஷ்டப்பட்டுருப்பான், கஷ்டத்தோடு உங்களை ட்ராவல் பண்ணுறான். 5வது வீட்டில் சனி இருந்திருக்கும், மறுபடி கஷ்டப்படுறான், மறுபடி கஷ்டத்தில் உங்களை ட்ராவல் பண்ணுறான். 6வது வீட்டில் சனி வந்திருக்கும், அப்புறம் பியூட்டிஃபுல் லைஃப்பில் வர்றான், அந்த பியூட்டிஃபுல் லைஃப்னோடையும் உங்களோட ட்ராவல் பண்ணுவான். அப்போ ஒரு 7.5 வருடங்கள் கடந்துட்டான்னா ஒருவேளை அவன் உங்களோட முழுசாக மிங்கிளாக வாய்ப்பு இருக்குது. இது ஜோதிடம். ஆனால் நான் திரும்ப சைக்காலஜிக்கே வரேன். சரி, இது வெளியிலேருந்து வரக்கூடிய ஜனங்கள். வெளியில் இருக்க ஜனங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா சட்டப்பிரகாரம் கொடுங்க, சட்டப்பிரகாரம் வாங்குங்க. எந்த இடத்துலையும் முழுதாக நம்பி செய்யாதீங்க. இது கலிகாலம், கெட்டவங்க ஜாஸ்தி, ஏமாத்துறவங்க ஜாஸ்தி. நீங்கள் வந்து நட்புக்காக நம்பி ஒரு சாட்சிக்கு எடுத்து போட்டு உங்கள் சொத்தை யாருக்காகவோ அடமானம் வச்சு உங்களுடைய அண்ணனோ தம்பியோ யாரையோ நம்பி ஒரு காரியத்தை செய்ய போக நாளைக்கு உங்கள் குழந்தை தான் வீதியில் நிற்கும். உங்களுடைய தேவையில்லாத நம்பிக்கை உங்கள் குழந்தைகளை பொருளாதார ரீதியாக துன்பத்துக்கு உள்ளாக்கிடும். அவன் கார்லையும் பங்களாலையும் ஒரு வசதி வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு போயிடும். அவன் சார்ட்டர் ஃப்ளைட் கூட வாங்கலாம். திருடி ஏமாற்றுவது ரொம்ப எளிது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் சம்பாதித்த காசை அந்நியர்களுக்கு இழக்காதே. அவங்களை நம்பவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். என்ன நியாயமாக அப்படி பழகிக்கிங்க? இந்த சந்தேகங்கிறது கணவன்முடைய வாழ்க்கையில் ஜாஸ்தி, குழந்தைகளை நம்ம சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, அப்பா அம்மாவை சந்தேகப்படுறதுக்கு வாழ்க்கை ஜாஸ்தி. அப்பா அம்மாவை எந்த இடத்துல நம்ம சந்தேகப்படுவோம்னா, அவங்க சொத்தை வந்து பிரித்து கொடுக்குற பொழுதோ அல்லது பொருளாதார ரீதியாக அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ நகைக்காகவோ நம்ம அவங்கள சந்தேகப்படலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாய் தகப்படை சந்தேகப்படக்கூடிய உரிமை ஒரு மகனுக்கோ மகளுக்கோ கிடையாது. அவங்க சம்பாதித்த பணத்தை அவங்க இஷ்டப்படி செலவு செய்வதற்கும் அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்கும் உரிமை உண்டு. ஆகவே பெற்றோரை சந்தேகப்படுவதுங்கிறது மிக மிக தவறு. அதே மாதிரி சகோதர சகோதரர்கள் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஏன்னா என்றைக்குமே உங்கள்கிட்ட ஒரு ஹீரோயிசம் இருக்கணும். அந்த ஹீரோயிசத்தில் அக்காவாகட்டும் தங்கச்சியாகட்டும் நாம் அவங்களும் செய்யணும். அப்பா அம்மாவுக்கு போகிற சாப்பாட்டுக்கும் அக்கா தங்கச்சிக்கு பண்ணுற சீருக்கும் கணக்கு பார்க்குற மனிதன் அழிந்து விடுவார். இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அப்பா அம்மாவை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கடவுள். அக்கா தங்கச்சியை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ அடுத்து வருவது அண்ணனும் தம்பியும். ஒரு அண்ணனை சந்தேகப்படுறதுலையோ தம்பியை சந்தேகப்படுறதுலையோ எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களை அவங்கள ஏமாற்றிட்டாங்க, உங்களை அவங்க பழி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு பாவம். நீங்கள் அவங்க வேலை அவங்க பச்சாதாவப்படுங்கள். அவங்களுக்காக சாமியை கும்பிட்டுங்க. அல்லது நான் அந்தளவுக்கு நான் புத்தனோ இயேசுவோ இல்லை, என்னை அழிக்க நினைத்தவனுக்காக நான் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்கள நீங்கள் மறந்துடுங்க. எளிதாக ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு 2 வழி தான். ஒருவரை மன்னித்து விடுவது அல்லது அவரை மறந்து விடுவது.
அப்போ உங்கள் சகோதரர்கள் உங்களை ஏமாத்திருந்தாங்கன்னா முடிந்தால் மன்னித்து விடுங்கள், முடியவில்லையால் மறந்து விடுங்க. சந்தேகத்தினால எந்த பலனும் சகோதரத்துக்குள்ளார இல்லை. சரி, அடுத்த எந்தத்தில் வர்றோம், நம் குழந்தைகள். நம் குழந்தைகள் நம் டிபெண்டன்ஸை நம்ம பார்க்குற பொழுது குழந்தைகள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குழந்தைய நம்புங்க, அவங்க திருப்பி செய்யாட்டியும் அது உங்களுடைய கடமை. ஒரு குழந்தை தன் தாகத்தை அப்படி செஞ்சு தான் தீரணும், அவசியம் இல்லை, காப்பாற்ற தீரணும் அவசியம் இல்லை. அந்த இடத்துல விட்டு போயிருது. அப்போ ஒரே ஒரு இடத்துல வந்து நிற்கிதுங்க சந்தேகம். மனைவி, கணவன், ஒரு கணவனுக்கு ஒரு பேர் ஒரு பெண்ணோட உறவு இருக்குது, ஒரு மனைவிக்கு வேறொரு ஆணோட உறவு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், வருத்தங்கள் ரொம்ப வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம சித்தாந்தங்கள்லாம் ஒரு ஒழுக்கத்தை எப்படி போதிச்சிருக்காங்கன்னா, இன்னொருத்தரை காதலித்த ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் திரும்பி பார்த்த ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. இது ஒழுக்கங்கிறது உடல் சார்ந்தது, உள்ள சார்ந்தது, அப்படி இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நியாயம் அதுதான். பழைய காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. சிறு தவறுகள் வாழ்க்கையில் சகஜம், சின்ன குறைகள் வாழ்க்கையில் சகஜம். ஒரு கணவன் தவறு செய்து விட்டாலோ, ஒரு மனைவி தவறு செய்து விட்டாலோ, அவளை மன்னித்து அவங்களோட வாழ பழகணும். வாழ பழகின பிறகு அவங்க நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஒரு மனைவி ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, கணவர் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்துச்சுன்னா நம்ம சந்தேகப்படக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இரவு நேரத்தில் அவங்களோட உட்காந்து பேசுகிற பொழுது ஒரு மனைவியை அவங்களுடைய பொறுப்பையும் அவங்களுடைய கடமையும் எடுத்து சொல்லுது. அதுலேயே தெரிஞ்சு வரும் அவங்களுடைய நடத்தை. ஒரு மனைவி, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி கடமைகள் இருக்குது, நான் உங்களை கல்யாணம் பண்ண பிற கல்யாணம் பண்ணுற நாள்லேயே எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு, உங்களுடைய குடும்ப வானத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை, ஒரு சிறந்த மனைவியாக வாழ வேண்டியது என்னுடைய கடமை, சிறந்த தாயாக நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அவங்க ரிப்பீட்டடாக அவங்க சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. எந்த எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்கள சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, இப்போது அவங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க, நீங்கள் சொன்னதை கேட்கல. ரெண்டு விதம் இருக்குது. நீங்கள் ஒரு விதத்தை சொல்லலாம், வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு இனிமேல் நடந்துக்க வேண்டாம் நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி அவங்க ஒரு தவறு செய்துட்டாங்க, அந்த சந்தேகம் உண்மையாயிருச்சா, சட்ட ரீதியாக போய் அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் அடைஞ்சிக்கலாம், அல்லது திரும்ப மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்துலையும் திரும்ப சந்தேகப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் கணவன் மனைவியை தவிர வேற யாரையும், ஒரு முறை சந்தேகப்பட்ட ஒரு ஆளை, ஒரு முறை உங்களை ஏமாற்றிய ஒரு நபரை நீங்கள் திரும்ப மன்னிக்காத. என்றைக்குமே ஒரு துரோகி உங்களுக்கு துரோகம் செய்தவன் உங்களை திரும்ப அழிக்கத்தான் செய்வான், அப்படி நம்ம நம்பக்கூடாது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகங்கிற ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சந்தேகங்கிறதுங்க விஷம் மாதிரி, ஒரு பெரிய பாத்திரத்தில் அண்டா நிறைய பால் ஊற்றி வச்சுட்டு ரெண்டு சொட்டு விஷம் ஊற்றுட்டிங்கன்னா எப்படி அந்த பால் கெட்டு போயிடும். அதனால் மனைவியோ குழந்தைகளையோ சகோதர சகோதரிகளையோ தயவு செய்து சந்தேகப்படாதீங்க. அதையும் மீறி உங்களுக்கு உங்கள் மனைவியும் பிடிக்கலை அப்படின்னா ஒரு 6 மாதம் யோசிச்சுப்பார். சந்தேகப்பட்டனால நீங்கள் பிடிக்காமல் போய் உங்கள் மனைவியை நீங்கள் வந்து உமி பண்ணிட்டீங்க, உங்கள் கணவரை நீங்கள் உமி பண்ணிட்டீங்கன்னால் அதை விட கொடிய பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு உறவை நீங்கள் தண்டிச்சிடுங்க, அந்த உறவு ஒரு தவறும் செய்யலை, உங்கள் சந்தேகத்தால் தண்டிச்சிட்டிங்கனால் உங்கள் வாழ்க்கை நிர்மூலமாயும். ஆகவே சந்தேகத்தை தூக்கி எறி, ப்ரெசன்ஸில் வாழுங்க. இரவு நேரத்தில் உங்கள் ஒய்ஃப் உங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷம், ஐ நாட் சேயிங் அபவுட் செக்ஸ் ஒர்க், ஐ எம் சேயிங் அபவுட் இன் எவ்ரி மோட். 6 மணிலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் அவங்க தரமாக நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தரமாக நடந்துக்கிட்டு வார்த்தையில் தவறாக உச்சரிக்காதீங்க, மன்னித்துருங்க, மன்னிச்சுக்கிட்டே இருங்க, அன்பு பாராட்டிகிட்டே இருங்க. மன்னிக்கிறதும் அன்பும் தான் உலகம். திரும்ப திரும்ப மன்னிச்சுட்டே இருங்க, திரும்ப திரும்ப அன்பு பாராட்டுங்க. கோபம் வரவுள்ளதெல்லாம் அவங்களை மன்னியுங்கள், அது வந்து கோபத்தை குணப்படுத்திடும். அன்பு பாராட்டிகிட்டே இருங்க, வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சந்தேகம், இன்னொரு எளிதான வார்த்தை சொல்லுங்களா, உண்மையான அன்பு சந்தேகப்படாது. உங்கள் மனைவி மேலே, உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு ஒரு உண்மையான அன்பு இருக்குன்னா உண்மையான அன்பு சந்தேகப்படாது. உண்மையான அன்பு கண்டிஷன் போடாது, உண்மையான அன்பு கண்டிஷனும் போடாது. உங்களுடைய கணவன் பார்வை வேறுங்காச்சும் திரும்புதுன்னா எதனால் திரும்புதுன்னு பாருங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்துலேயோ, உணவு பழக்க வழக்கத்துலேயோ, எதுலேயோ விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி திரும்புகிறாருன்னா நீங்கள் விவகாரத்து பண்ணிடலாம், சந்தேகப்படுறதை விட்டுட்டு அது சரியானு பார்த்துட்டு. அது மாதிரி சந்தேகம், பொறாமை, அழுகை, சண்டை இதெல்லாம் நெருப்புக்கு சமமானது, நம்மளை எரித்து சாம்பலாக்கியது. ஆகவே நம்பர்களே, நம்பி வாழுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை.
நம்பிக்கையை தர உலகத்தில் பெரிய சக்தி எதுவுமே இல்லை. தைரியமும் நம்பிக்கையும் ரெண்டு கண்கள். தைரியம் இருந்து நம்பிக்கை இருந்ததுன்னா வெற்றி நம்மதி. நன்றி நண்பர். நன்றி நன்றி நன்றி. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, என்னோட ட்ராவல் பண்ணுங்க. நாங்கள் சொல்கிற எல்லா சித்தாந்தங்களும் தர்ம ரீதியானது, சட்ட ரீதியானது இல்லை, தர்ம ரீதியானது. அடுத்து நாங்கள் சொல்கிற எல்லா ஜோதிட கருத்துக்களும் தெளிவானவை. அடுத்தது தெய்வீகத்தை பற்றி நாங்கள் சொல்கிற அனைத்து தெளிவரையும் உங்களுக்கு அருமையான வாழ்வியல் தத்துவமாக மாறும். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து வாருங்கள். நன்றி.